ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கல்பனா சாவ்லா அவங்களோட கடைசி நிமிடங்கள் அந்த மாதிரி தான் அவங்க டாபிக். ஸோ கல்பனா சாவ்லான்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்து ஒரு பெண்மணியாக இருந்து இந்தியாவிலேருந்து விண்வெளிக்கு போயிட்டு வந்தவங்க. அப்படி ஒரு லேடியாக இருந்து அவங்க அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரியும் அவங்க எப்படி அவ்வளோ தூரம் போனாங்க, அப்படி ஒரு கிரேட்ஃபுல் உமனுக்கு எப்படி கடைசியில் எப்படி ஒரு ஆக்ஷன் நடந்துச்சு, அந்த ஆக்சிடெண்ட் இவ்வளோ ஒரு கேர்லெஸ்ஸாக நடந்திருக்குமா அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க கைஸ், நம்ம வீடியோ பார்க்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா, பிப்ரவரி 1, 2003 காலையில் 8:54 கல்பனா சாவ்லா ஒரு ஆக்சிடெண்ட் ஆவாங்கன்னு ஒரு 7 ஆஸ்ட்ரோனோட்டோட யாருமே நினச்சி பார்க்கவே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும்போது ஒரு அவங்க இந்திய பெண்மணியாக இருந்து ஒரு பெரிய ஒரு வருத்தமாயிடுச்சு. இந்தியாவுக்கே ஒரு பெரிய ஒரு பேரிழப்பு தான். அவங்க வந்து அவ்வளோ தூரம் போய் அவங்களோட சக்ஸஸ்லாம் அடைஞ்சதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் ஆனதுக்கப்புறம் எல்லாருக்குமே ஒரு பெரிய பேரிழப்பு தான் இது. அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி அதாவது 1962 கார்னல்ன்ற ஊரில் மார்ச் 17 அவங்க பிறக்கிறாங்க. அவங்க பிறக்கும்போது தெரியல, நம்ம பிறந்த பூமியிலேருந்து மேலே விண்வெளிக்கு போக போகிறோம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு அவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க காலேஜ்லாம் படிக்கிறாங்க, ஸ்கூல் காலேஜஸ்லாம் படிக்கிறாங்க, 2 மாஸ்டர் டிகிரி பண்ணுறாங்க, 1 டாக்டரேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி படித்து அவங்க வரும்போது எல்லா அந்த டயத்தில் எல்லாருக்குமே வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங் அந்த மாதிரியுமே படிப்பை செலக்ட் பண்ணி போகும்போது இவங்க மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படிப்பை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே பெரிய வானம்னா ஒரு ஃப்ளைட் பறக்கும்போது, வானம் தனக்கு மேலே ஒரு பறவை பறக்கும்போது அப்படின்ற ஒரு வானத்தை பார்த்து அவங்களுக்கு ஒரு ஆசையே வந்து உருவாகிருக்கு சின்ன வயசுலேருந்து. ஸோ நம்மளும் மேலே போகணும், இந்த வானத்துக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கெலாம் அவர் சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆசை வந்திருக்கு. ஸோ அதனால் அவங்க எடுத்திருக்காங்க ஒரு ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிப்பு. அது வந்து பஞ்சாப்பில் மட்டும்தான் இருக்குது, பஞ்சாப் இன்ஜினியரிங் காலேஜில். அங்கே போய் படிச்சிருக்காங்க, அந்த காலேஜ் நேம் கரெக்டாக பஞ்சாப்பில் தான் போய் படிச்சிருக்காங்க. ஆனால் அங்கே போய் படிக்கும்போது இவங்க மட்டும்தான் ஒரே ஒரு உமன், அங்கே ஹாஸ்டல் வசதியும் இல்லை, அதெல்லாம் அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணி அவங்களோட ஒரு ஓன் சேஃப்டிக்காக அவங்க கராத்தேலாம் பழகியிருக்காங்க. ஸோ நிறையா வந்து ஒரு உமனாக இருந்துட்டு அவங்களோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக அவங்களே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. எந்த ஒரு சப்போர்ட் இல்லைன்னாலுமே ஒரு லேடிஸ்க்கு ஒரு ஃபீமேலுக்கு ஒரு ஹாஸ்டல் இல்லை படிக்கும் போது அப்படின்னா, இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுங்க 1980s அந்த மாதிரி இருக்கும்போது அவங்கலாம் என்ன எப்படி இருந்திருப்பாங்க அந்த மாதிரிலாம் அப்போவே வந்து அவங்க அந்த அளவுக்கு யோசிச்சிருக்காங்க நம்ம ஆஸ்ட்ரோனட் ஆகணும் அப்படின்ட்டு. அதனால ஏரோனாட்டிக்கல் போய் படிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் 2 மாஸ்டர் டிகிரி, அதுக்கப்புறம் ஒரு டாக்டரேட் வாங்கியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ், இவங்க வந்து ஒரு இந்தியாவிலேருந்து யூஎஸ் போயிருக்காங்க. யூஎஸில் ஒரு மேரேஜ் லவ் பண்ணி ஒரு மேரேஜ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட 26 ஏஜில் இவங்களுக்கு வந்து யூஎஸ்ஏ சிட்டிசன்ஷிப் கிடைக்குது. அதை வச்சுக்கிட்டு அவங்க நாசாவில் போகிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. அவங்களோட 32 ஏஜில் ஆஸ்ட்ரோனட் ட்ரைனிங் அட்டன் பண்ணுறாங்க, அது ஒரு பெரிய சக்ஸஸாக அமையுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 1980 இந்தியா டு அமெரிக்கா வரைக்கும் அவங்க ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு அவங்க ஒரு சர்டிஃபைடு பைலட்டாகவும் வந்திருக்காங்க, அப்புறம் ஒரு ஃப்ளைட் இன்ஸ்ட்ரக்டராகவும் அவங்க லைசன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ 35 ஏஜில் 1997 ஸ்பேஸுக்கு போகிற ஒரு ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் அவங்க அவங்களுக்கு கிடைக்கிது, ஒரு ஃபஸ்ட்டு மிஷின். அதை அவங்க விட்டுறக்கூடாது அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஒரு டேலண்டடாக அவங்க வந்து இந்தியாவிலேருந்து பூமியிலேருந்து விண்வெளிக்கு போய் ஒரு 282 தடவை பூமியை சுற்றி அவங்க ஒரு 15 நாள் 16 மணி நேரம் பூமியிலேருந்து போய் விண்வெளியை சுற்றி அங்கே ஸ்பேஸ்லாம் சுற்றிட்டு அவங்களுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்திருக்காங்க. அவங்களோட ப்ராஜெக்ட்லாம் வச்சுக்கிட்டு அவங்க ஒரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் பேக், அதுக்கப்புறம் 2003 அவங்களுக்கு வந்து ஒரு 40 வயசு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஏஜில் அவங்களுக்கு மறுபடியும் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. 80 சயின்டிஸ்டோட எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணதெல்லாம் சேர்த்து ஒரு 7 பேர் கொண்ட குழு வந்து 2003 ஜனவரி 16 கெனடி ஸ்பேஸ் சென்டர்லேருந்து கிளம்புறாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு தெரியல அவங்க ஒரு உலகத்துக்கே ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக இருக்க போகிறாங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலி வந்து இந்த ஆக்சிடெண்ட் நடந்தனால இவங்க வந்து பிரபலமானாங்க இல்லையா, இதுக்கு முன்னாடியே அவங்க வந்து பிரபலம் ஆகிட்டாங்க. கல்பனா சாவ்லா ஃபஸ்ட் அட்ரஸ் ஸ்பேஸுக்கு போயிட்டு ரிட்டர்ன் அவங்க
உயிரோடு தான் வந்தாங்க. அப்போது வந்து அப்போலேருந்து இவங்க கல்பனா சாவலான்ற ஒரு லேடி வந்து ரொம்ப எல்லாருக்குமே ஃபேமஸ் ஆயிடுச்சு. அவங்க அந்த ஏழு பேர் கொண்ட குழு போன அந்த ஸ்பேஸ் வந்து 16 நாட்கள் விண்வெளியை சுற்றி அவங்களோட ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு பிப்ரவரி 1 லேண்டிங் 2003 காலையில் 8:44 யூஎஸ்ஓ டைமிங்க்கு. இது வந்து பூமிக்கு வந்துட்டு இருக்கிற ஒரு அட்மாஸ்பியர் அந்த லெவலில் வந்து அவங்களோட ஃப்ளைட் கிரா இப்படி ஆகும்னு யாருக்குமே தெரியலை. அவங்களுக்கு வந்து அவங்க என்னென்னா லெஃப்ட் அவங்க லேண்டிங் ஆகிட்டு இருக்கும்போது லெஃப்ட் சைடு விங்கில் கீழே வந்து ஃபயர் ஆகுது அவங்களோட, அது வந்து கேட்காம கீழே இருக்கிற கம்யூனிகேஷன் ஃபஸ்ட்டு கட் ஆகுது. என்ன ப்ராப்ளம்னே கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லா கனெக்ஷன்ஸுமே கட் ஆகி கம்யூனிகேஷன்லாம் கட் ஆகி அது வெடிச்சு விண்வெளியிலே செதறத வானத்திலே செதறத நம்ம எல்லாருமே பார்க்குறோம் அந்த வீடியோவில். இந்த வீடியோ அப்புறம் வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய துக்கமான செய்தி, ஒரு இந்திய பெண்மணி இங்கிருந்து அமெரிக்கா லெவல் போய் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஒரு இந்தியாவுக்கே ஒரு பெரிய லாஸ். அது இந்தியா மட்டும் இல்லை அந்த நாசாவுக்குமே ஒரு பெரிய லாஸ் தான். இப்படி ஆகும்னு யாருக்குமே நினச்சி பார்க்கவே இல்லை. ஸோ அவங்க 7 ஆஸ்ட்ரோநாட்டுமே அந்த ஸ்பேஸ்லே வெளிச்சு சதறாங்க. இதுக்கான ரீசன் என்னன்னு, இது எப்படி இப்படி அசால்ட்டாக நடக்கலாம், இதனால என்ன நாள் நடந்துச்சு அப்படின்னு அவங்க வந்து நாசா வந்து ஒரு ஒரு பிளான் போடுறாங்க. அதுக்குன்னு ஒரு டீம் போடுறாங்க. அது எப்போது ஸ்டார்ட் ஆச்சோ, இது ஸ்பேஸ்க்கு லான்ச் பண்ண டைமிங்லேருந்து என்னென்ன நடந்துச்சு எல்லாத்தையுமே ஒரு ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஒரு டீம் போடுறாங்க. 1981 2011 வரைக்குமே இந்த கொலம்பியா ஸ்பேஸ் செட்டில் வந்து 135 மிஷின்ஸ் அனுப்பியிருக்கு. மிஷின் பண்ணியிருக்காங்க, 135 மிஷின் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் செட்டிலில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கும், அது என்னென்னா ஈட்டின்னு சொல்லுவாங்க, எக்ஸ்டர்னல் டேங்க். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அந்த ஸ்பேஸ் செட்டிலே லெஃப்ட் சைடு ஒன்று ரைட் சைடு ஒன்று இருக்கும், அது பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்பின்னு சொல்லுவாங்க, சாயல் ராக்கெட் பூஸ்டர் சொல்லுவாங்க. இது வந்து அது அந்த ஆரஞ்சு கலரு டேங்க் வந்து 6.5 டிராவல் பண்ணி அது அப்படியே கீழே போயிடும், கீழே விழுந்துடும், அதை மறுபடியும் ரீயூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த லெஃப்ட் சைடு இருக்கல எஸ்ஆர்பி சாயல் ராக்கெட் பூஸ்டர், அது வந்து இந்த ஸ்பேஸை இந்த கொலம்பியா ஸ்பேஸில் மேலே கொண்டு போயிட்டு அது ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ராக்கெட் மட்டும்தான் எஸ்ஆர்பி மட்டும்தான் ஃபயர் பூஸ்ட் ஆகி மேலே கொண்டு போவோம். மேலே கொண்டு போயிட்டு ஒரு விண்வெளி அந்த பூமிக்கு மேலே போனதுக்கப்புறம் அங்கேருந்து தான் ஸ்பேஸ் செட்டிலோட ராக்கெட் பூஸ்டர் கிளம்பும். ஸோ அது மாதிரி தான் அது ட்ராவல் ஆகி மேலே போகும். அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் என்ன ஆச்சுன்னா அது அதாவது பூமிக்கு மேலே ஒரு 28,000 கிலோமீட்டர் ஸ்பீடு பெர் ஹவரில் போயிட்டுருக்கும், லோயர் எடுத்து ஒரு 300-500 கிலோமீட்டரில் போய் அந்த அட்மாஸ்பியர் ஹெட் வரும்போது அந்த லெஃப்ட் சைடு விங்கு வந்து அந்த கீழே இருக்கிற அந்த ஃபோம் மாதிரி போடாமல் இருந்திருக்காங்க. இதை வந்து அவங்க ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு டீம், கொலம்பியா ஆக்சிடென்ட்ஸ் இன்வெஸ்டிகேஷன் போர்டுன்ட்டு அந்த டைரக்டர் அந்த ஸ்காட் ஹபர்ட் அவங்க பேர் கூட போகிறேன், அப்புறம் சேர்மனாக இருந்த அந்த போர்டுக்கு அட்மிரல் ஹெல்ஹம் அவங்களும் அந்த லான்ச்சுக்கு கீழே ஈட்டி இருக்கும்ல எக்ஸ்டர்னல் டேங்க்கு அந்த ஆரஞ்சு கலர் அது வந்து ஆட்டோ அது வந்து ஃபியூல் போனோடனே அது கீழே விழுந்துடும், அது ரீயூஸ் ஆகாதுன்னு சொன்னால அது வந்து ஃபோம் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ஃபோமிங்கில் இருக்கிற ஒரு 1-2 அது கீழே விழுகும்போது அந்த ஃபோமிங் ஆனது வந்து அந்த லெஃப்ட் விங்கில் பட்டு செதறி இருக்கு. அந்த லெஃப்ட் விங்கில் பட்டது தான் கீழே அந்த லெஃப்ட் விங்கில் பட்டது தான் அது வந்து ஒராச்சு, அதாவது அது லேண்ட் ஆகும்போது அவ்வளோ ஒரு ஹீட்டாக இருக்கும், அந்த ஹீட்லாம் சர்வைவ் பண்ணுறது தான் அந்த ஃபோம் வைப்பாங்க. அந்த ஃபோமில் அந்த ஃபோம் பட்டு தான் இந்த ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு அவங்க ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாக நிலவரம் என்னன்னு இன்னும் தெரியலை. எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் படி நான் சொல்லியிருக்கேன். கல்பனா சாவ்லா அவங்களுக்கு வந்து இப்படி ஒன்று ஆகும்ன்ற அவங்களுக்குமே நினச்சி பார்க்கவும் இல்லை, இப்படி ஒன்று நடக்கும்னு இந்தியாவில் யாருமே நினச்சி பார்க்கவும் இல்லை. ஒரு லேடியாக இருந்துக்கிட்டு அமெரிக்காவில் இந்தியாவில் பிறந்தவங்க அமெரிக்கா வரைக்கும் ட்ராவல் ஆகியிருக்காங்க, அந்த ட்ராவல் ஆகி அவங்கள பற்றி நம்ம இங்கே பேசுகிறோம் மறுபடியும் தமிழ்நாட்டில், இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்காங்க. ஒரு 40 இயர்ஸில் வந்து ஒரு லேடியாக இருந்து இந்த உலகத்துக்கே நான் யாருன்னு ப்ரூவ் பண்ண அவங்கள நம்ம எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம் இந்த டைத்தில் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். நம்ம வந்து சும்மா டிக்டாக் பார்த்துக்கிட்டு ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி நம்ம இருந்தோம்னா இந்த மாதிரி ஒரு நேமை வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு உமன் வந்து அவ்வளோ லெவலுக்கு போயிருக்காங்க அப்படின்னா, உமன்றது எல்லாருமே சொல்லுவாங்க எல்லாருக்குமே ஈக்குவல் ஸ்பேஸ் அப்படின்ட்டு, ஈக்குவல் ஸ்பேஸை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க.
அவங்களுக்கு அந்த கல்பனா சாவ்லா அவங்களுக்கு வந்து இப்படி ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும்ண்டு ஒரு ஒரு மரியாதை கிடைக்கும்னு யாருமே நினைக்கல. எல்லாருமே சொல்லுவாங்க பெண்கள்லாம் அடிமையாக இருக்கணும் அப்படின்னு, அதெல்லாம் இல்லை, எல்லாருமே சமம் அப்படின்ட்டு அவங்க யாருனாலும் எதுனாலும் போகலாம் அப்படின்னு அவங்க நிரூபித்து காமிச்சாங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லா லேடிஸாக இருந்தாலும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும் சரி, நம்மளோட நேமை ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி நம்ம வாழ்ந்து காட்டணும்னு தான் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்ச் எடுங்க. என்ன சேஞ்ச் எடுக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவோட நான் உங்களை நாளைக்கு பார்க்குறேன் கைஸ். பை கைஸ்.